ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம கண்டெம்பரரி என்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரைடர்ஸ். கண்டெம்பரரி என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ என்டர்ப்ரனர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு தொழிலை வந்து தொடங்குறவங்க அவங்களுக்கே ஒரு விருப்பம் இருக்கும். அவங்களோட விருப்பத்தோட ஒரு தொழிலை வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுதான் என்டர்ப்ரனர். கண்டெம்பரரி என்டர்ப்ரனர் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டை தான் கண்டெம்பரரின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு, இப்போ இருக்கிற வேர்ல்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் ஒரு என்டர்ப்ரனர் உருவாகுறாங்க, ஒரு என்டர்ப்ரனர் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதெல்லாம் வந்து அவங்க மைண்டில் வச்சுக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களோட கேபிட்டலை வந்து போடணும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டெம்பரரி அப்படின்னா இப்போ இருக்கிற மாடர்ன் ப்ரெசன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு என்டர்ப்ரனர் அப்படிங்கிறவங்க ஒரு தொழிலை தொடங்க போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்னா அனாலிசிஸ் ஆஃப் மாடர்ன் கேபிட்டலிசம், அவங்களோட கேபிட்டலை போட போகிறாங்க. ஒரு முதலாளியாக அவங்க என்டர்ப்ரனர் அப்படிங்கிறவங்க அவங்க தான் அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு முதலாளி. ஸோ அவங்க வந்து அவங்களோட கேபிட்டலை போடுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி முதல்ல ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபர்காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கணும், ப்ராப்பராக கரெக்டாக திங்க் பண்ண தெரியணும். அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லணும், எதை பற்றி அவங்க அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக், ஆக்கியபேஷனல் அண்ட் சோஷியல் டைனமிக்ஸ், இது எல்லாத்த பற்றியும் டீப் அனாலிசிஸ் அப்படிங்கிறத அவங்க பண்ணணும். அப்போ எக்கனாமிக் அப்படின்னா பொருளாதார ரீதியாக. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த தொழிலை வந்து தொடங்குறோம்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து எக்கானமி வந்து நமக்கு வந்து டெவலப் பண்ண முடியுமா, நம்மளோட கண்ட்ரிக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நம்மளால் கொடுக்க முடியுமா, ஃபஸ்ட்டு நம்மளால் நம்மளோட தொழிலில் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியுமா அப்படிங்கிறத பற்றி அவங்க அனாலிசிஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்கியூபேஷனல்னால் என்ன மாதிரி தொழில் தொடங்க போகிறோம், எந்த மாதிரி தொழில் வந்து இப்போ வந்து சூட்டபிளாக இருக்கும், அதில் வந்து நம்ம அடுத்தடுத்து இன்னோவேட்டிவான ஒரு மைண்டு வந்து அந்த தொழிலில் வந்து நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சோஷியல் டைனமிக்ஸ் அப்படின்னா, சோஷியல் டைனமிக்ஸ் அப்படின்னாலே சோஷியல் அப்படின்னாலே மக்கள், சமூகம். சப்போஸ் மக்கள் அப்படிங்கிறவங்க எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களோட திங்கிங் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது மக்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்மளால் பூர்த்தி செய்ய முடியுமா, நம்மளோட அந்த பிஸ்னஸ் மூலயமா அவங்கள நம்மளால் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் அவங்க அனாலிசிஸ் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு நான் அவங்க ஒரு ஸ்வெட் அனாலிசிஸை உருவாக்கிக்கணும், நம்மளோட நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நமக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நமக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் வரலாம், எப்படி அந்த த்ரெட்ஸை வந்து நம்ம வந்து பீட் பண்ணி நம்மளால் நம்ம பிஸ்னஸ் கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயத்த அவங்க அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு கேபிட்டலை போடணும். அப்போ தான் அவங்களோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது என்ன, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மாடர்ன் கேபிட்டலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு என்டர்ப்ரனர் ஒரு தொழிலை தொடங்குறாங்க, இப்போ இருக்கிற கண்டெம்பரரி டைமில் மாடர்ன் டைமில் ஒரு தொழில் தொடங்குறாங்க, ஒரு கேபிட்டல் போடுறாங்கன்னா இன்ஹெரண்ட் அப்படின்னா இது எல்லாமே உட்பட்டது தான். எது எல்லாமே, எக்கனாமிக், ஆக்கியபேஷனல், சோஷியல் டைனமிக்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட கேபிட்டலை போட்டு ஒரு முதலாளியாக ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், கண்டெம்பரரி என்டர்ப்ரனர்ஷிப். அப்போது ஒரு என்டர்ப்ரனர் இப்போ என்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கிறதுனால அவங்க இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்பவே இன்னோவேட்டிவாகவும் ஸ்பீடாகவும் கரெக்டான டெசிஷனும் எடுத்தால் மட்டும்தான் அவங்களோட அவங்களோட பிஸ்னஸை சர்வே பண்ண முடியும், அவங்களுக்கான கஸ்டமரையும் அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து வச்சுக்க முடியும், இல்லைனா கஸ்டமர்ஸ் வந்து வேறு வேறு ஆள்கிட்ட போய் பொருளை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி கேபிட்டல் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க சக்ஸஸ் தான், அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம், விச் கிவ் கலர் அண்ட் கான்ட்ரிபியூட் டு தி ஸ்பீட் ஆஃப் எக்கானமிக் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க கரெக்டாக இது எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு கலர் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரி, இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு என்டர்ப்ரனர் இருக்காங்கன்னா அந்த இந்தியாவோட எக்கானமியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பங்கு இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து என்டர்ப்ரனர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்களால தான் வந்து எக்கானமி வந்து மெயினாக டெவலப் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரியில் புது புது என்டர்ப்ரனர் உருவாகுறாங்க, நிறைய என்டர்ப்ரனர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன வச்சுக்கலாம், என்ன மைண்டில் வச்சுக்கலாம்னா ஓகே இந்த கண்ட்ரி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது, இந்த கண்ட்ரியோட எக்கானமி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்கானமி அப்படிங்கிறது டெவலப் ஆகுறதுக்கு என்டர்ப்ரனரோட பங்கு ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு என்டர்ப்ரனர் அவங்களோட பிஸ்னஸை வந்து ரன் பண்ணும் போதோ ஸ்டார்ட் பண்ணும் போதோ அனாலிசிஸ் பண்ணும் போதோ என்ன மாதிரியான பிரச்சனைலாம் இப்போ கண்டெம்பரரியாக இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா குளோபல் எக்கனாமிக் க்ரோத்,
ஒரு ஆண்டர்பிரனர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்கானமி டெவலப் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணணும், நம்ம இந்த தொழிலை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்மளால் நம்ம கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ண முடியுமா, குளோபல் லெவலில் நம்மளோட பிஸ்னஸை எடுத்துகிட்டு போக முடியுமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கா ஸ்கில் இருக்காங்கிறத அவங்க அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க அதை வளர்த்துக்க ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு சோஷியல் என்விரான்மெண்டல் கண்டிஷன். அப்போ என்ன, முன்னாடியே சொன்ன மாதிரி சோஷியல் மக்களுக்கு ஏற்ற மாதிரியான பொருளை நம்மளால் கொடுக்க முடியுமா, மக்களோட தேவை மாற மாற அந்த என்விரான்மெண்ட்டை புரிஞ்சிக்கிட்டு நம்மளால் அவங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மளோட பொருளில் இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்தை யோசித்து அவங்களோட நீடை வந்து நம்மளால் ஈக்குவல் பண்ண முடியுமா, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கார்பரேட் இன்டர்ப்ரினர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இன்டர்ப்ரினர்ஷிப் அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன இன்டர்ப்ரினர்ஷிப் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்டர்ப்ரினர்ஷிப்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயியே என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டர்ப்ரினராக இருக்க அலோவ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கக்கிட்ட ரொம்பவே சூப்பரான ஸ்கில் இருக்குது, அவங்கக்கிட்ட ஆண்டர்ப்ரினர் சம்மந்தமாக நிறைய ஸ்கில் இருக்குன்னா அந்த எம்ப்ளாயியே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆண்டர்ப்ரினராக இருந்து அந்த கம்பெனிக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்களை இன்னோவேட்டிவாக நிறைய ஐடியாஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுப்பாங்க. இதுதான் வந்து இன்ட்ராப்ரினர். அதாவது என்ன அப்படின்னா கார்பரேட்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸே அந்த கம்பெனிக்கு ஒரு ஆண்டர்ப்ரினராக இருந்து அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கான நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் இன்ட்ராப்ரினர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேலண்ட் மேனேஜ்மெண்ட். டேலண்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒரு ஆண்டர்ப்ரினர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது எல்லாரோட டேலண்ட்டையும் என்ன, எல்லாருக்கும் என்னென்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யாரை எந்த ஒரு வேலைக்கு யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆண்டர்ப்ரினர் வந்து டேலண்ட்டை மேனேஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால அவங்களோட பிஸ்னஸை வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக அதை சொல்லலாம், தாமஸ் எடிசன். தெரியாதவங்க யாருமே கிடையாது, ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு லைட் பல்பை வந்து இன்வென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மார்க் ஜக்கர்பர்க், இவங்களும் தெரியாதவங்க இல்லை. ஃபேஸ்புக் வந்து இவங்க தான் வந்து கோஃபவுண்டராக இருந்திருக்காங்க. இவங்களாம் மக்களோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செஞ்சவங்களில் டாப் லிஸ்ட்டுன்னு கூட இவங்களை சொல்லலாம். இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் கம்பெனி கோஃபவுண்டர், அதே மாதிரி பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்டோட கோஃபவுண்டராக இருந்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து கண்டெம்பரரி ஆண்டர்ப்ரினர்ஷிப்க்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த டாபிக் பற்றி நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரைடர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.